கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு உங்களோடு இருக்கிற ஊழியத்தின் சார்பிலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நாட்களிலும் கூட ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 5 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். யோவான் 5:5 யோவான் 5:5 வாசிக்கலாமா? 38 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஆமென், அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளை அவன் எங்கே இருந்தான்? 38 வியாதி. நம்மால் 1 வருஷம் 1 மாதம் 2 நாள் இதே நம்மளால் தாங்க முடியல. ஆனால் எத்தனை வருஷமாக வியாதியாக இருக்கிறான்? 38 இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யும்போது, ஊழியத்துக்கு வரும்போது எத்தனை வயசு? 30. இவன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே பிறந்து அதுக்கு முன்பாகவே வாழ்ந்து அவனுக்கு 38 கிட்டத்தட்ட 40 வரப்போகிறது. அந்த நேரத்தில் அவன் வியாதியாக அவன் படுத்து கிடக்கிறான். அவன் வீட்டில் கிடையாது. அவன் எங்கே படுத்து கிடக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலமோன் மண்டபம் என்கிற இடத்துல படுத்து கிடக்கிறான். அதில் மேலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல எபிரிய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 உண்டு. ஆமே, அல்லேலூயா. அந்த இடத்துல வியாதிக்காரர் யாவரும், குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். என்ன தண்ணீர் கலங்கும் என்று காத்துக்கிட்டு இருக்காங்க? பெதஸ்தான ஒரு குளம் இருக்கிறது. அங்கே 5 உண்டு. அந்த இடத்துல அந்த குளத்தை கலக்குவதற்கு ஒரு தேவதூதன் வருவான். ஒரு தேவதூதன், 4 சொல்லுகிறது, சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுஸ்தமாவான். ஆமீன், அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காரியம் இல்லை? ஒரு அதிசயமான காரியம். இன்றைக்கு நம்ம ஊரில் அந்த குளம் இருந்ததுன்னா எவ்வளோ வியாதிஸ்தர் சுகமாக இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு ஓடி இருப்பாங்க. ஆனால் அதை காட்டிலும் மேலானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவதூதன் எப்பொழுது வருவான் அப்படின்னு பார்த்து, எப்பேற்பட்ட வியாதிக்காரனாக இருந்தாலும் அந்த குளம் கலங்கின உடனே ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே முதல் காலை வச்சிடணும். காலை வச்ச உடனே அவன் பரிபூர்ணமாக சுகமாயிடுவான். ஆமீன், அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளை, வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நாகமான் என்று ஒரு குஷ்டரோகி இருந்தான் இல்லையா? அவன் ஒரு அந்த வேலை செய்கிற சிறு பெண்ணி நிமித்த கேள்விப்பட்டு தீர்க்கதரிசியானவரை பார்க்க வருவான். ஆனால் அவர் என்ன செய்வார்? ஒன்றுமில்லை, நீ போயிட்டு யோர்தானே 7 என்ன பண்ணு, முங்கி எந்திரின்னு சொல்லிடுவார். நீ 7 முழுகி எந்திரி, உடைய மூழ்கி எழுந்திரி, அவ்வளோதான். இதுதான் பதில் அவருக்கு. அவருக்கு ஒரே டென்ஷன் ஆகி கத்துவார், எங்கள் ஊரில் நான் 6 இல்லையா, நான் ஏன் யோர்தானில் வந்து குளிக்கணும், ஏன் யோர்தானில் என்ன முங்க சொல்கிறார். அதற்கு அவனுடைய வேலைக்காரன் பாருங்களேன், அருமையான இன்றைக்கு வேலைக்காரர்கள் இருந்தபடினால தான் ஊழியத்திலே அநேகர் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறாங்க. அந்த நாட்டில் வேலைக்காரர் இருந்தபடினால அநேகர் சுகம் பெற்றுக்கொண்டாங்க பாருங்க. அவன் சொல்லுவான், என்னையா ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லையே, முங்கி தான் எந்திரிக்க சொன்னார், முங்கி எந்திரிச்சிருங்களேன். அவன் முங்கி எந்திரிச்ச போது 7 அவன் முங்கி எந்திரிச்ச உடனே 7 அவன் மூழ்கி எழுந்திருத்த போது அவன் சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் சரீரம் போல மாறினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த யோர்தானிலே ஒரு வல்லமை இருந்தது. இந்த பெதஸ்தா குளத்திலே ஒரு வல்லமை இருந்தது. இந்த பெதஸ்தா குளத்தில் எப்பொழுது வல்லமை இல்லை, எல்லா நாட்களிலும் வல்லமை இல்லை. எப்பொழுது தேவதூதன் வருவானோ, எப்பொழுது கலக்குவானோ, எப்பொழுது அந்த இடத்துல மகிமை வெளிப்படுமோ, அப்பொழுது தான் என்ன இருக்குது, சுகம் அளிக்கிற வல்லமை அந்த குளத்திலே கிரியை செய்தது. ஆமே, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பெதஸ்தாவை பார்த்துக்கிட்டே இருக்கான். எத்தனை வருஷமாக பார்க்குறவன்? 38 பெதஸ்தாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமே, அல்லேலூயா. நீங்கள் நெடுநாளாக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு சுகம் கிடைக்கல நெடுநாளா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ரொம்ப வருஷமா என் கணவர் வியாதியில் இருக்கிறார், என் மனைவி வியாதியில் இருக்காங்க, அப்படி வேதனையோடு கூட என் தாய் வேதனையில் இருக்காங்க, வேதனையோடு கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நாட்களில் கர்த்தர் சுகத்தை கொடுக்கவே உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமீன், அல்லேலூயா. நான் பாருங்க, பார்க்குறான், ஏக்கத்தோடு பார்க்குறான். ஒன்று என்ன பண்ணுறான், ஏக்கத்தோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆமீன், அல்லேலூயா. இந்த நாட்களில் அந்த குளம் கலக்கப்பட்ட உடனே யாரோ ஒருத்தர் போய் முந்தி இறங்கிறாங்க. 2 இறங்கினவருக்கு சுகம் கிடையாது, சுகம் கிடையாது. அப்படி இருந்த நாட்கள் அந்த வழியாக இயேசு வந்தார். ஆமீன், அல்லேலூயா. இயேசு அந்த வழியாக கடந்து வந்தார். உங்களை பார்க்க இயேசு வருகிறார். 6 சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் போய் கேட்கல, எல்லாரையும் போய் கேட்கல. எல்லோரிடத்திலும் ஆண்டவர் பேசுவதில்லை.
அவனுக்கு வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காகவே காத்து கிடக்கிறான். அவனிடத்துல இயேசு வந்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? கடனோடு இருக்கிறவங்களுக்கு காசு வேணுமான்னு கேட்குற மாதிரி இருக்கு இல்லை? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் எப்படியாவது சுகம் கிடச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட நீ சுகமாகணுமா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான் பாருங்க, அதற்கு வியாதியஸ்தன் நல்ல பதில் கொடுப்பான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஆமென். இங்கே கேட்குறவர் யார்? ஆண்டவர் தான். அது அவனுக்கு நல்லா தெரியுது. அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறான். இயேசுவை பார்த்து என்னன்னு சொல்கிறான்? ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அருகில நிற்கிற மேசியா சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவர் என்பதை அவன் அறிந்து கொள்ளலை. பாருங்களேன், கேட்கிறவரே தேவன் தான். உனக்கு சுகம் வேணுமான்னு கேட்கிறவரே தேவன் தான். உங்களோடு கூட பேசி கொண்டிருப்பவரே தேவன் தான். அது தெரியாம என்ன சொல்றான்? ஐயா, அந்த குளம் கலக்கும்போது என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, எனக்கு முன்னாடி ஒருத்தன் போய் என்ன பண்ணிடுறான், இறங்கிடுறான், என்னால எந்திரிக்க முடியல. எந்திரிச்சு போய் என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, நான் தனித்து போய் கிடக்கிறேன், என்னை விசாரிப்பற்று கிடக்கிறேன், என்னை தூக்கி கொண்டு போவதற்கு ஓடுவதற்கு ஒருத்தரும் இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, நான் நிலைமை பரிதாபமான நிலைமையாமே. அல்லேலூயா. கத்துடைய பிள்ளைகளே, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தான் கத்த சமீபமாக இருக்கிறார். அவன் இருதயம் நொறுக்கப்பட்டு கிடக்கிறது. எப்பொழுதெல்லாம் குளம் கலக்கப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் விடுதலை உண்டாகிறதோ மற்றவர்களுக்கு, அவர்கள் விடுதலையாகி கடந்து போகும்போது அவன் இருதயம் நொறுக்கப்படுகிறது. நமக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லையே, நம்ம பார்க்க ஒருவருமே இல்லையே, நமக்கு யாருமே உதவி செய்யலை. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய வேதனையான காரியம் இல்லை. இந்த நாட்களில் அவன் பொறுமையோடு இருந்தான், அதுதான் இல்லையா? பொறுமையோடு கூட காத்திருந்தான். தெய்வச்சனமே, அவன் பொறுமை, 38 வருஷ பொறுமை, அதற்கு தேவனே இறங்கி வந்துட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறீங்களா? உங்களுடைய திருமண காரியத்திற்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறீங்களா? உங்கள் வேலை காரியத்துக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசுவை நம்பிட்டீங்களா? இயேசுவை நீங்கள் பார்த்துட்டீங்களா? இயேசுகிட்ட பேசிட்டீங்களா? நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்று வேதனைக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. முதலாவது பொறுமையோடு காத்திருந்தான், இரண்டாவது ஒரு நம்பிக்கை இருந்தது. தெரியுமா, பெதஸ்தா குளத்தை குறித்த நம்பிக்கை. உங்களுக்கு யாரை குறித்து நம்பிக்கை இருக்குது? இயேசுவை குறித்து நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாகவே நீங்கள் சுகத்தையும் வெளத்தையும் மாத்திரமல்ல நல்ல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமீன். அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, பெதஸ்தா குளம் ஒரு நாள் கலங்கும், ஒரு நாள் யாராவது என்னை தூக்கிட்டு போயிட்டு அந்த குளத்தில் விட்டுருவாங்க. ஆமீன். அல்லேலூயா. ஒரு விஷயம் நான் யோசிச்சிருக்கேன், இயேசு நினச்சிருந்தா அப்படியே மேலே பார்த்துருக்கலாம், ஒரு தேவ தூதனை இறங்க சொல்லி அந்த குளத்தை கலக்கியிருக்கலாம், அவரே அவனை தூக்கிட்டு போயிட்டு கூட விட்டுருக்கலாம் இல்லை. ஆனால் கர்த்தர் அப்படி செய்கிற தேவன் அல்ல. உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் கரத்தினாலே கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் கொடுக்கணும்னு இல்லை, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் கையிலே அள்ளி உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆசையாய் காத்து கிடக்கிறார். அவர் கரத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நீங்கள் கையை நீட்டி பெற்றுக்கொள்வது மட்டும்தான் உங்களுடைய வேலை. நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த ஜெபம் பண்ணி அவரிடத்துல என்ன செய்யணும்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இவன் பொறுமையோடு காத்திருந்தான், இரண்டாவது நம்பிக்கையோடு. பெதஸ்தா குளத்து மேலே இருந்த ஒரு நம்பிக்கை, தேவ தூதன் கலக்குவான்றதுல ஒரு நம்பிக்கை, அதில் அவன் காத்து கிடந்தான். பாருங்க, அவன் சொல்கிறான், நான் போகிறதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் இறங்கிறாங்க, எனக்கு ஒருவரும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. கத்துரி பிள்ளைகளே, எனக்கு ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம அநேகமாய் கேள்விப்படுகிற ஒரு விஷயம், எனக்கு ஒருவரும் இல்லை, நான் தனித்து இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, என்னோடு கூட கடந்து வருவதற்கு ஒருத்தரும் இல்லை, என் குடும்பத்தை கவனிக்க எனக்கு ஒத்தாசையாக ஒருத்தரும் இல்லை, என் ஊழியத்துக்கு ஒருத்தரும் உதவி செய்வதில்லை. இப்படி எத்தனையோ ஒருவரும் இல்லை என்கிற காரியத்தை நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்படுகிறோம். கத்துரிய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கலங்க தேவையில்லை, நீங்கள் அழுது கொண்டு இருக்க தேவையில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. யோசுவாவின் கரங்களை பிடித்த தேவன் என்ன சொல்கிற? பயப்படாதே, தகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா? அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வலது கையை பிடிச்சு, ஏன் வலது கை? நீதியின் கை அது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு நியாயமான காரியங்கள் அவர் செய்வார். உங்கள் வலது கையை பிடிச்சு அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பயந்துகிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஒருத்தர் இல்லை, நான் இந்த வெளிநாட்டுக்கு வந்துட்டேன், இந்த இடத்துல என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லை, நான் வெளியூருக்கு வந்துட்டேன், என்னை ஏன்னு கேட்டேன், சாப்பிட்டியான்னு கேட்க ஒருத்தரும் இல்லை. பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய விசாரிப்படி இருக்கும் தெரியுமா? காலை தோறும் புதியது. ஆமே நல்லலூயா. அவருடைய கிருபை தான் அவருடைய விசாரிப்பு, காலை தோறும் புதியது. இன்றைக்கு பாருங்கள், அவன் சொல்கிறான், ஒருவரும் இல்லை,
நான் போகிறதுக்குள்ளாரே ஒருத்தன் போய் என்ன செய்கிறான், இறங்கி விடுறான்ப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஏசு இதை கேட்டுட்டு அவனை பார்த்து சிரிச்சிருக்க கூடும் இல்லை. நம்ம இன்றைக்கி நிறைய காரியங்களை கலங்கி தவித்து அழுது குழம்பி ஆண்டவரே அப்படின்னு நம்ம அறியாமல் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றோம். அறியாமல் தான் கூப்பிட்றான், முன்னாடி நிற்கிறது ஆண்டவர்னு அவனுக்கு தெரியல, அறியாமலே என்ன செய்கிறா கூப்பிட்றான் ஆண்டவரேன்னு. நம்ம கூட சில சமயம் என்ன பண்ணிடுவோம், ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்றோம் இல்லையா, அறியாமலே, வேதனையில் சோதனை நாட்களில் அப்படி நம்ம கூப்பிட்றோம் இல்லையா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்களில் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து பரிதாபமாக ஒன்று பார்த்துருப்பாரு. இன்னொன்று ஒரே ஒரு காரியம்தான், நிற்கிறது நான் உன்னுடைய தேவன் என்கிற பரிதவிப்போடு கூட அவர் பார்த்து கொண்டிருக்கலாம். அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லையே. கர்த்தருடைய பிள்ளைக்கு எத்தனையோ பேருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. மேசியா பேசிக்கிட்டு இருக்காருன்ற உணர்வு இல்லை, என் கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு அவன் பொறுமையோடு காத்திருந்தான், நம்பிக்கையோடு பெதெஸ்தாவை நோக்கி இருந்தான். ஆனால் ஒரு காரியம், அடுத்த காரியம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்றார். ஆமென் அல்லேலூயா. அவர் சும்மா சொல்லியிருப்பாரா, வல்லாமையோடு எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டே நட, அவர் சொல்லிட்டார். 38 வருஷம் எந்திரிக்கவே முடியல. அவன் எந்திரிச்சுப்பா அந்த பக்கத்தில் இருக்கிற குளத்துக்குள்ளே எந்திரிக்க முடியல. அவர் சொன்னார், எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி, 9வது வசனம், உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி, உடனே எழுந்து நடந்தான்னு சொல்லலை, முதல்ல சுஸ்தமாயிட்டான். ஆமென் அல்லேலூயா. அவன் ஆத்துமாவுக்குள்ளாக ஒரு கீழ்ப்படிதல் வந்தது. முதல்ல பொறுமையோடு இருந்தான், அடுத்தது காத்து கிடந்தான், யாருக்கு நம்பிக்கையோடு கூட காத்து கிடந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, கீழ்ப்படிதல் வந்துருச்சு. அவன் ஆத்துமாவுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் வந்தது பாருங்க. உடனே அவன் சுஸ்தமாகி, உடனே அவன் எழுந்துட்டான்னு சொல்லலை. அந்த சரீரம் எழுந்திருப்பதற்கு முதல்ல என்ன வேணும், சுகம் வேண்டும், பலம் வேண்டும். கர்த்தர் சுகத்தை கொடுத்தாருன்னா பலத்தையும் கொடுப்பார். ஆமென் அல்லேலூயா. சுகத்தை கொடுத்தா எதையும் கொடுப்பாரு, பலத்தையும் கொடுப்பார். அவன் தள்ளாடிக்கிட்டு எந்திரிக்கல, அவன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆமென் அல்லேலூயா. அவன் படுத்திருந்த படுக்கை எப்படி, 38 வருஷம் நம்ம ஒரு வாரம் படுத்து கிடந்தாலே அந்த பெட்ஷீட்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, கிட்ட போக முடியாது. 38 வருஷம் நாற்றமுள்ள படுக்கை. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த படுக்கையை அவன் எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆமென் அல்லேலூயா. சாட்சியின் படுக்கை, அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் கடந்து போனான். இந்த நாட்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவனுக்கு பெரிய சுகத்தை கர்த்தர் கொடுத்தது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் மாத்திரமில்லை, ஆசீர்வாதங்களை கட்டளையிட அவர் போதுமானவர். அதனால் செபிக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்படுதான் நல்ல வேலைக்காய் நன்றி. நாளை கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் பேசியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் ஐயா இந்த 38 வருஷம் வியாதியில் இருந்த மகனுக்கு நீர் கடந்து வந்து சுகம் கொடுத்தது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீர் கடந்து போய் சுகத்தை கொடுப்பீராக. படுக்கைகள் மாரட்டேசுவின் நாமத்தினாலே, வியாதிகள் மாரட்டேசுவின் நாமத்தினாலே, வறுமைகள் மாரட்டேசுவின் நாமத்தினாலே, கண்ணீர் மாரட்டேசுவின் நாமத்தினாலே, உபத்திரவம் மாரட்டேசுவின் நாமத்தினாலே, அவர்களுக்கான வேலை கிடைக்காமல் அவஸ்தையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கான காரியத்தில் விடுதலை உண்டாகட்டேசுவின் நாமத்தினாலே, திருமண காரியத்தில் விடுதலை உண்டாகட்டேசுவின் நாமத்தினாலே, அவையான ரெண்டு நாளாய் காத்திருப்புக்கு கர்த்தர் விடுதலை தருவீரார், ஊழியத்தில் விடுதலை தருவீரார். பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து உடைய ஆளுகை பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, அடியனோடு இருப்பதாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.